ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டென்ட் வீடியோ. அதில் வந்து என்னோடய பிம்பிள் பெருசாக இருந்துச்சு. அந்த வீடியோ செம்ம வைரல். ஏன்னா அந்த பிம்பிள் பெருசாக இருக்குது, அதனாலவே கமெண்ட்ஸ் நிறைய, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய, ஹோம் ரெமிடிஸ் நிறைய, மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அதை வச்சு நான் சரி இது என்னன்னு சொல்லி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது டாக்டர் இது தான் சொன்னாங்க. ஹாய் எவ்ரிவன். ஸோ அம்ருதா வந்திருந்தாங்க இன்றைக்கி கிளினிக்கு. அவங்களுக்கு இல்லை அங்கே பிம்பிள் வந்திருந்தது இல்லையா, ஸோ அதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இதுலேருந்து என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா, நிறைய பேருக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, நிறைய ஓடிசி ப்ராடக்ட்ஸ், நிறைய க்ரீம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணாலுமே வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக பண்ணாதீங்க. யூ பெட்டர் டேக் அ கன்சல்டேஷன் ஃப்ரம் அ டாக்டர். யா எந்த டாக்டர் வேணால் பாருங்கள், தே வில் கிவ் யூ அ பெட்டர் பிக்சர். ஆக்சுவலி ஆக்னி ஏன் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு தெரிஞ்சுக்கணும். அதோட ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து இனிமேல் வராமல் பார்த்துக்க முடியும். அதே ஆக்னியை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணனா கூட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும். ஸ்கின் தின் ஆகலாம், இல்லை ஸ்கின்ல மார்க்ஸ் வரும், ஸ்கார்ஸ்லாம் டெவலப் ஆகும். அப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறது இன்னும் பயங்கர டீடியஸ் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் கன்சல்ட் வித் த டாக்டர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். டோன்ட் ஜஸ்ட் பை இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை வேற யாராவது சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொல்கிறாங்கன்றதுக்காக அது அவங்களுக்கு வேணால் ஒர்க் ஆகும், உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு ஷியூராக தெரியாது. ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் கன்சல்ட் வித் த டாக்டர் அண்ட் தென் ப்ரொசீட் வித் த ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.